கோலி டாக் கோலிவுட் நியூஸ். இளம் நடிகரோட சுத்தும் இமி ஜாக்சன், இந்த காதலாவது கை குடுமா? மத்ராச பட்டணம் படத்தின் மூலம் தமிழ் அறிமுகமான இமியோட கைகளில் இப்போ விஜய் 59, தங்க மகன் மற்றும் எந்திரன் 2 ஆகிய படங்கள் இருக்கு. இந்த நிலையில அறிமுக ஹீரோ சூரஜ் பஞ்சாலியோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நடிகை இமி ஜாக்சனை பத்தி செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. பாலிவுட் படங்களை நடிச்சிட்டு வரும் எமிக்கு பாலிவுட் ரொம்பவும் பிடிச்சு போயிடுச்சான். என்ன காரணம்னு விசாரிச்சதுல எல்லாம் சூரஜ் பஞ்சாலியோட அன்பு தான் காரணம்னு சொல்றாங்க. சமீபத்துல அக்ஷய்குமாரோட எமி இணைஞ்சு நடிச்ச சிங்கிஸ் பிளிங் படத்தை பார்க்க சூரஜ் பர்சனலா கூப்பிட்டுருக்காங்க எமி ஜாக்சன். இதெல்லாத்தையும் விட ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அன்பு அதிகமானதுனால சூரஜோட வீட்டுக்கு பக்கத்திலேயே கூடி போயிட்டாங்களாம் எமி ஜாக்சன். சூரஜ் பஞ்சோலி எமி ஜாக்சன் ரெண்டு பேரோட வாழ்க்கையிலும் முந்தைய காதலானது கருப்பு பக்கங்களால் நிறைஞ்சிருக்குது. பாலிவுட் நடிகை ஜியா கான் ஒரு நாள் தன்னோட வீட்டு படுக்கையறையில் இறந்து கிடந்தாங்க. இதுக்கு சூரஜ் தான் காரணம்னு அவரை கொத்தோட அள்ளிக்கிட்டு போய் லாடம் கட்டினாங்க மும்பை போலீஸ். அதுக்கு பின்னாடி சிபிஐ கிட்ட கைமாறின இந்த வழக்கில் பெயிலில் வெளியே வந்தார் சூரஜ். இதே மாதிரி எமியும் ஹிந்தி படங்களில் நடித்த போது பாலிவுட் நடிகரும் மாடலுமான பிரதீக் ஜெயினை விரும்பினாங்க. ரெண்டு பேரும் தங்களோட கைகளில் மற்றவங்களோட பெயரை பச்சை குத்திக்கிற அளவுக்கு இந்த காதல் வளர்ந்தது. எதுக்கும் ஒரு முடிவு இருக்குன்றது மாதிரி இந்த காதலும் ஒரு வருஷத்தில் முடிஞ்சு போக லண்டனுக்கே திரும்பி போனாங்க எமி. இப்போ எல்லாம் சுபமாக போய்கிட்டு இருக்கும் போது மீண்டும் காதல் வசப்பட்டிருக்காங்க எமி ஜாக்சன். இந்த காதலாவது இவங்களுக்கு கை கொடுமா?